रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटसाधार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवतेर्मुकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीवलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवडिदिनाडिन्द्रुं तिन्कुरुहूरिन्द्रुं मरुविनियवन्पुरुणलिन्द्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே திழிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் தோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இலத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி சுக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுபோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முடீந்திரவம் சேதிராடத்தீந்து தற்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூர்யுக்த காரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये நாயிகாபாவத்திலேயே எத்தனையோ விதமான பாசுரங்கள் பல ஆழ்வார்கள் பாடியிருந்தாலும் நாயிகாபாவத்திலே பிரணய கோபத்திலே ஆழ்வார் அருளி செய்யக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது இங்கே ஆச்சரியமாக இருந்துருக்கு. இங்கே நம்மாழ்வாருடைய இந்த மின்னடை மடவார்கள் என்கிற திருவாய் மொழியில அதிலே எம்பெருமான் எப்பாடுபட்டாவது இந்த பிரணய கோபத்தில் இருக்கக்கூடிய இந்த நாயகியை தான் சமாதானப்படுத்தி அவருடைய கடாட்சத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக ஏதமோ பிரயத்தனங்கள் எல்லாம் செய்து பார்க்கிறான். ஆனால் அவள் எம்பெருமானை கடாட்சிக்கிறாள் இல்லை. ஆனாலும் மெதுவாக வார்த்தை பேச ஆரம்பித்தவள், எம்பெருமானோடு கோபித்துக் கொண்டு சில வார்த்தைகள் பேச ஆரம்பித்தவள், அதுவே அதிகமாக அதிகமாக வார்த்தைகளையே நிறையாக பேச பேச அதுவே எம்பெருமானுக்கு போருமாக இருந்துதான். அதுவே அமிர்த வருஷம் போல இருந்துதான். இருந்தாலும் எத்தனை சொன்னாலும் இவள் கேட்க மாட்டேன் என்கிறாள். போயிருந்து என் புள்ளுவம் தெரியாதவர்க்கு உரை நம்பி நீ போய் உன்னுடைய கள்ளத்தனங்கள்லாம் தெரியாதவர்கள் கழியோ அவாகிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லு, எங்ககிட்ட சொல்லாத என்பதாக எம்பெருமானுடைய வார்த்தை எதை சொன்னாலுமே அவன் போய் சொல்லுகிறான் அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப என்ன பண்ணலாம் என்று எம்பெருமான் நினைத்து கொண்டிருக்கும் போது சில வார்த்தைகள் அடுத்து மெதுவாக சொன்னான். என் மேல தப்பு எதுவும் கிடையாது. எம்பெருமான் யோசித்து பார்த்தானா,
இவளுக்கு இத்தனை கோபம் வருவதற்கு காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தான். காரணம் ஒண்ணும் இல்ல, விளம்பம். அதாவது இத்தனை நாளாக இவளை பிரிந்து நான் இருந்திருக்கிறேன், இவள் மேல உண்மையிலேயே ஆசை இருக்குமானால் நான் இவளை பிரியவே கூடாது. அப்படி இருக்கும்போது நான் பிரிந்து, அதுவும் இத்தனை நாளாக பிரிந்து, பரவே அந்த கோபத்தினால்தான் இவள் பேசுகிறாள் அப்படிங்கறத புரிஞ்சுண்டார். அதனால்தான் இவள் அதிசங்கை பண்ணுகிறாள். அதிசங்கனா இல்லாத காரணத்தை எல்லாம் கற்பித்துக் கொண்டிருக்கிறாள். இதுக்கெல்லாம் மூல காரணம் நான் அவளை பிரிந்து இருந்ததுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ அவகிட்ட போய் சொன்னானா, அவள்கிட்ட சொன்னானா, நான் ஏன் வரலைன்னு தானே நீ நினைச்சின்னு இருக்க, நான் எத்தனையோ காரியம் இருந்தது, எனக்கு உன்னோடு பேச வேண்டும் என்பது மட்டும்தான் காரியமா என்ன, நான் பரதந்திரன், எனக்கு பசு மேய்க்கை முடியதெல்லாம் உண்டு, பசு எல்லாம் மேய்க்கணும், அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய தாயார் தகப்பனார் நந்தகோபன் யசோதா இவர்கள்லாம் இருக்கார்கள், அப்போ அவர்கள் சொல்ல வேண்டியதில் அவர்கள் சொல்லித்தெல்லாம் செய்யணும், திடீர்னு காணாத போயிட்டு அவர்கள்லாம் எங்கே என்ன ஏதுன்னு கேட்பார்கள், அதனால நான் பரதந்திரன், நான் சுதந்திரனா இருந்தா எப்ப வேணா இங்க வரலாம், நினைச்ச போது நான் இங்க வரலாம், நான் இந்த அவதாரத்திலே இப்போ பசுக்களுக்கு பரதந்திரன், என்னுடைய தாயார் தகப்பனார் யசோதை பிராட்டி நந்தகோபன் இவர்களுக்கு நான் பரதந்திரன், அதனால்தானே நான் வரலை, இல்லாட்டா நான் இந்த இடத்துக்கு வரமாட்டேனா என்ன, உன்னைதானே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், நீ நினைத்த போதெல்லாம் நான் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனால் இந்த மாதிரி காரணத்தினாலே நான் வந்து விளம்பமாகிவிட்டது அப்படின்னு சொன்னானா. வேறு ஒரு நாளையும் விளம்பம் இல்லை, நீ ஏதோ காரணங்கள்லாம் சொல்றிய, அதனால விளம்பம் இல்லை, நான் அங்கே போய் வேற சில கோப பெண்களுடன் ஆயர்வுள்ள பெண்களுடன் சேர்ந்து இருக்கிறேன், அதனால என்னை மறந்து விட்டேன்னு நீ நினைச்சிருக்கிய, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உண்மையான காரணம் இதுதான் அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் விதமா சொல்ல ஆரம்பிச்சானா. அவள் அதுக்கு பதில் சொல்லுகிறா போலே. இப்போது நான்காவது பாசுரம். ஆலினீலிலே எழுலகம் உண்டு அன்று நீ கிடந்தாய், உன் மாயங்கள் மேலே வானவரும் அறியார் இனியன் பரமே, கண்ணினார் விளையாடு சூழலை சூழவே நின்று காலிமை கவல்லாய் எம்மை நீ கடறேதே. பிள்ளாங்கி சுக்கியும் சொல்லிறேன், இந்த அவதாரிக்கையாக அவர் சொல்லியிருக்கார், நம்முடைய விளம்பமிலே இவளுடைய இந்த அதிசங்கைக்கு காரணம் என்று பார்த்து எம்பெருமான் சொல்றானா, நான் பரதந்திரன் அல்லனோ, எனக்கு பசுமைக்க போக வேண்டாவோ, நீ நினைத்த போதே வரலாய் இருக்குமோ, ஆகையால் விளம்பித்தேன், மற்றொன்றால் விளம்பித்தேன் அல்லேன் என்று இவன் அருளி செய்ய அப்படின்னு. நீ நினைத்த உடனே வளர்ந்தா எனக்கும் ஆசையா இருக்கு, ஆனா முடியுமோ, நான் சுதந்திரன் இல்லையே, நான் என்னுடைய தாயார் தகப்பனா பசுமாடெல்லாம் மேய்க்கணும்னு கடமை, இதுக்கெல்லாம் நான் கட்டுப்பட்டவன் இல்லையா என்பதாக சில வார்த்தைகள் எல்லாம் சொன்னான். அப்ப இவள் பதில் சொல்றாளாம், அண்ணா அன்னைக்கு ஒரு காலத்திலே நீ பிரளய காலத்திலே ஆலமரத்தினுடைய சின்ன இலையிலே சயனத்திலே இருந்து கொண்டு ஏழு லோகையும் உண்டவன், அப்படிப்பட்ட மகா ஆச்சரியமானவன், அந்த உன்னுடைய ஆச்சரியங்களை நித்தியசூரிகளோ தேவர்களோ, தேவர்கள் என்ன நித்தியசூரிகள் கூட உன்னுடைய ஆச்சரியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, அப்படிப்பட்ட உனக்கு இது என்ன பெரிய ஆச்சரியம், வருவதும் ஆச்சரியம் இல்லை, வராததும் ஆச்சரியம் இல்லை, பொய் சொல்லுவதும் ஆச்சரியம் இல்லை, அந்த பொய்யை மெய்யை போலே சொல்லுவதும் ஆச்சரியம் இல்லை, எல்லாமே உனக்கு கைவந்த கலை, மொத்த உலகத்தையும் விழுங்கி ஆள் நிலையில படுத்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது அதுலயே எது பொய் எது மொய்யன்னு எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கச்ச இந்த விஷயத்துல எங்களுக்கு செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது, நீ எதை வேணா சொல்லிக்கோ, எங்களுக்கு பரம்னு எதுவும் கிடையாது, நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, ஆனால் நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஏ அதை செய், வேல் போன்ற கண்களை உடைய ஆயர்குல பெண்கள் பல பேர் விளையாடக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு, அது யமுனா நதி தீரத்திலே மணல் திட்டிலே, அங்கே போய் மாடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டிரு, நேரம் இங்க வந்து எங்கிட்ட வார்த்தை எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னா. அதாவது மாடு மேய்க்கிறேன் மாடு மேய்க்கிறேன்னு சொன்னியே,
நீ மாடு மேய்க்கிற லட்சணம் எனக்கு தெரியாதா என்று கேட்டார். என்ன இப்படி சொல்லிட்ட? நான் கோக்களை ரட்சிக்கிற மாதிரி யாருமே ரட்சிக்க முடியாது, அந்த அளவு நன்றாக மாடு மேய்ப்பேனே அப்படின்னா நல்லா தெரியும் நீ எங்க மாடு மேய்ப்பிற என்று சொல்லி, நல்ல பசும் புல்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் நீ மாடு மேய்ப்பதில்லை, யமுனா நதி கரையில மணல் திட்டில் போய் மாடு மேய்ச்சின்னு இருக்க, மணல் திட்டில புல்லே கிடையாது, மணல்ல போய் எப்படி புல் வரும்? அப்படின்னு புல்லே இல்லாத ஒரு மணல் திட்டில, ஏன்னா ஆயர்கோல பெண்கள் எல்லாம் அந்த மணல் திட்டில் தான் வருவார்கள் என்பதாக புரிந்து கொண்டு, அந்த மணல் திட்டை இருந்து கொண்டு மாடு மேய்க்கிறேன் என்பதாக நீ ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். அதனால் எம்மை நீ கடவேலே, இந்த பொய்யெல்லாம் சொல்லி என்னை ஒண்ணுமில்லாமல் நீ பண்ணிவிட வேண்டாம், என்னை அடக்க வேண்டாம், வார்த்தை சொல்லி அடக்கிற வழி செய்யாது என்பதாக இந்த பாசுரத்து கர்த்தம். அவன் கண்ணன் சொன்னான் இல்லையா, நான் மாடு மேய்க்க போனேன், நான் தாயார் தந்தையரோடு பேச போனேன், அவர்கள் சொல்வதை கேட்க போனேன், ஆனால் விளம்பம் ஆயிற்று என்பதாக சில காரணங்களை எல்லாம் சொன்னான் அல்லவா. அதுக்கு சொல்ற, நீ இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் பொய்யெல்லாம் யார்கிட்ட சொல்ற? இதெல்லாம் எங்க கிட்ட சொல்ல வேண்டாம் என்பதாக சொல்றார். ஏன்னா உனக்கு இது ஒண்ணு பெரிய ஆச்சரியம் இல்லை. சர்வலோகங்களையும் அமுது செய்து ஓர் ஆளிலையிலே கண் வளர்ந்தருளின இம்மகாச்சரியத்தை உடைய உனக்கு பசுமைக்க போனேன் என்று பொய்யை சொல்லி பொய்யை கேட்டார்க்கு மெய்யென்று இருக்கும்படி சொல்லுகை ஆச்சரியமோ. இப்ப நீ சொல்றதெல்லாம் ஒண்ணு ஆச்சரியம் இல்லை, இப்படிப்பட்ட ஆச்சரிய லீலை. உன்னுடைய லீலையில ஒரு ஆச்சரியத்தை எடுத்து சொல்றேன் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் பிரளய காலத்துல மொத்தமும் இல்லாத போன போது மொத்தத்தையும் உன் திருவயிற்றிலே நீ வைத்துக் கொண்டிருந்த போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஆலை மரம் வந்துதான், அதுல ஒரு ஆலை இலை இருந்துதான், அந்த ஆலை இலையில ஒரு குழந்தை இருந்துதான், அந்த குழந்தை ஆலை இலையில குழந்தை போய் இருக்குமா? அது விழுந்துராதா சமுத்திரத்துல? ஆனால் அந்த சின்ன ஆலை இலையில ஒரு குழந்தை இருந்தா போலே இருந்து அந்த லோகங்களை எல்லாம் உன் வயிற்றிலே வைத்து ரட்சித்தான், ரட்சித்தவனாயிற்றே நீ. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆனா இதுல யாருக்காவது ஏதாவது புரிந்ததா? எப்படி இந்த ஆலமரம் அங்க வந்தது? லோகம் மொத்தம் பகவான் வயசுக்குள்ள இருக்கு, இப்ப ஆலமரம்ங்கிறது என்னது? இது பெரிய ஆச்சரியம். இந்த ஆச்சரியத்துல பல கேள்விகள் இருக்கான், இந்த கேள்விகளுக்கு நித்திய சூரிகளுக்கு கூட பதில் தெரியாதான், யாருக்குமே பதில் தெரியாது. என்ன கேள்விகள் அப்படின்னு கேட்டா, லோகம் மொத்தம் பகவானுடைய திருவயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஆலமரம் எங்கேருந்து வந்தது? இது முதல் கேள்வி. அப்புறம் ஆலமரத்தினுள்ள ஆலி நீல் இலை அப்படின்னு ஆலமரத்தை சேர்ந்த ஒரு இலை ஒண்ணு, அந்த இலையில நீ இப்ப கிடந்தாய் அப்படின்னா கீழே விழாம எப்படி கிடந்தாய் அப்படின்னு ஒண்ணு. ஏன்னா நம்பும்படியா இல்லையே, கச்ச விஸ்வாச பூமிஹி அப்படிங்கிற இந்த சரித்திரத்தை எடுத்து சுவாமி தேசிகன் சத்தமுக்தா கலாபங்கிற கிரகத்துல இதெல்லாம் எதுவுமே நம்பும்படியாகவே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கிற. ஏன்னு கேட்டா, ஒரு குழந்தைதான் கிட்ட மரத்துல இருந்ததுன்னு அர்த்தம் வேற, இலையில இருந்துதான். ஆல இலை ரொம்ப சின்னதா இருக்கும், அந்த இலையில வடபத்திரசாயி என்று சொல்லக்கூடிய அவதாரத்திலே பெருமான் வந்து அங்கே இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ எத்தனையோ விதமான கேள்விகள்லாம் எல்லாருக்குமே வந்துடுது. இது என்ன கேட்டா, ஒரே பதில் என்ன கேட்டா, ஆச்சரியம் அதுதான். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அகடித கடனா சக்தி அப்படி ஒண்ணு இருக்கும், அவனுக்கு எதுவே தான் செய்கிற சக்தி உண்டு. ஆழ்வார் முதலாழ்வாராக இருக்கக்கூடிய பொய்காழ்வார் சாதிக்கிறார், பாலன் தனது ருவாய் ஏழுகுண்டு ஆளிலையின் மேலன்று நீ வளர்ந்த மெய்யன்பர், ஆளன்று வேலை நீர் உள்ளதோ உன்னதோ மன்னதோ சோலை கீழ் குன்றெடுத்தாய் சொல்லு. உங்கிட்டே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீயே சொல்லு. நீ அனைத்து பாலன் தனது ருவாய் ஒரு சின்ன பையனாக ஏழுகுண்டு ஆளிலையின் மேலன்று நீ வளர்ந்தது, நீ வந்து ஒரு ஆளிலையில அன்னைக்கு போய் ஒரு சின்ன குழந்தையா இருந்து அங்கே வளர்ந்தாய் என்பதாக சொல்கிறார்களே. ஆளன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ, இது என்ன? நீ எங்க இருந்த? பூமியில இருந்தியா இல்ல ஆகாசத்துல இருந்தியா? பூமி ஆகாசங்கள்லாம் உன் வயிற்றுக்குள்ள இருந்ததா இல்ல வெளியில இருந்ததா? மொத்தம் உன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது வெளியில சமுத்திரம் எங்க வந்தது? அப்படி இல்ல சமுத்திரம் தான் இருந்தது, பிரளயான சமுத்திரம் இருந்ததுன்னு வச்சுப்போம், அதுல ஆலமரம் எங்க வந்தது? இதெல்லாம் சொல்லுங்கிற, நீயே சொல்லு. ஏன்னா எங்களாலே தீர்மானம் பண்ண முடியாது, எத்தனை சூரியனாலும் முடியாதுன்னு ஆழ்வார் சொல்ற. ஆளி நீலை ஏழுலகம் உண்டு அன்று நீ கிடந்தாய் உன் மாயங்கள் மேலைவானவரும் அறியார். நித்திய சூரியெல்லாம் சர்வஜர்கள், அவர்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, ஆனா மேலைவானவர் அப்படிங்கிறார் நித்திய சூரியனை.
மேல் மேலே இருக்கக்கூடிய இங்க இங்க உள்ளவர்கள் இல்ல வானவர்னா தேவர்கள் தேவர்கள்னா இந்திராதி தேவர்கள் ஆனா மேலே வானவர்னா இந்த பிரகிருதிக்கு மேல இருக்கக்கூடியவர் சேவிகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள் அவர்களும் அறியார் ஒரு விஷயம் என்ன கேட்டா நித்திய சூரியர்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது ஏன்னா அவர்கள் சர்வஜ்ஞர்கள் பகவான் எப்படி சர்வஜ்ஞனோ அந்த மாதிரி நித்திய சூரியர்களும் சர்வஜ்ஞர்கள் அப்படின்னா சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு ஆனா அவளுக்கே இந்த விஷயம் தெரியல ஏன் தெரியல அப்ப சர்வஜ்ஞான்னு சொல்றங்களே உங்களுக்கே இந்த விஷயம் தெரியல அப்படின்னு கேட்டா இந்த விஷயம் வந்து யாருக்குமே புரியாத விஷயம் அதனால புரியாத விஷயத்தை புரியலைன்னு ஒருத்தர் சொன்னா வச்சுக்கோங்க அவனா ஒழுங்கா புரிஞ்சுட்டுருக்கான் அர்த்தம் புரியாத விஷயத்தை புரிஞ்சுட்டுன்னு சொன்னா வச்சுக்கோங்க அவன் சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் அதான் நித்திய சூரியன் என்ன சொல்றா பெருமானுடைய வடபத்திர சாயி விருத்தாந்தம் சொல்லியது இந்த விருத்தாந்தம் வந்து யாருக்குமே சரியா புரியாது இந்த புரியாத விருத்தாந்தத்தை புரியலேன்னு நாங்க புரிஞ்சுட்டு போலியோ அதான் நாங்க சரியா புரிஞ்சுட்டுப்போம் அப்படின்னு அர்த்தம் இது எங்களுக்கு புரிஞ்சிருத்தனாதான் தப்பு அப்படிங்கிற ஆவா ஏன்னு கேட்டா இந்த மாயங்கிறது பகவானை தவிர யாருக்குமே தெரியாது அப்படி குறிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான மாயம் பல ஆழ்வார்கள் சாதித்திருக்கிறார்கள் சுவாமி தேசியன் குறிப்பாக தத்துவமுக்தாகலாபத்துல இந்த கேள்வி எல்லாம் கேட்டுருக்காரு கேட்டு இது எப்படி நம்ப முடியும் அப்படின்னா கேட்டுண்டு எம்பெருமானுடைய அபிநத கட்டண சக்தியை பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு அதாவது என்ன கேட்டா எதை வேணுமானாலும் பகவான் அலட்சியம் லோகம் மொத்தத்தையும் தன் வயசுக்குள்ள வச்சிருந்து அதே சமயத்துல வெளியில ஒரு ஆலமரத்தை எம்பெருமான் கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க அது அவனால முடியாதுங்கிறது கிடையாது உள்ள மொத்தத்தையும் வச்சுட்டு இன்னொரு ஆலமரத்தை வெளியில கேட்டிக்கிறான் அப்படின்னா பெருமாள் முடியாது நமக்காக தான் கேள்வி வரும் உள்ள இருக்கா வெளியில இருக்கா உள்ள இருக்கிறவர் வெளியில இருக்க மாட்டார் வெளியில இருக்கிறவர் உள்ள இருக்க மாட்டார் அப்படின்னா பிரச்சனை வரும் ஆனா எம்பெருமானுக்கு சங்கல்பத்தினால எல்லாம் நடக்கிறது லோகம் மொத்தம் உள்ளுக்குள்ள போச்சுன்னா எப்படி போச்சு சங்கல்பத்தினால தானே போச்சு அந்த மாதிரி அவனே இன்னொரு சங்கல்பம் பண்ணா ஒரு ஆலமரத்தை சிருஷ்டிச்சான் அது இலையில இன்னொரு சங்கல்பம் பண்ணி அவனே போய் படுத்துக்கிறான் இப்போ உள்ளுக்குள்ளேயும் லோகம் இருக்கு வெளியிலயும் ஆலமரம் இருக்கு எல்லாம் இருக்குன்னா சங்கல்பத்தினாலேயே எல்லாம் செய்யக்கூடிய மகா ஆச்சரியமான எம்பெருமானான அப்படின்னாரு அவன் வந்து ஒரு சத்த லோகத்தையும் தன் வயிற்றுக்குள்ள வச்சுட்டு எட்டாவதா ஒரு லோகத்தை வெளியில சிருஷ்டிக்கணும்னா அதுவும் முடியும் பெருமான் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு அவனுடைய அகடித கட்டண சக்தி அகடித கட்டண சக்தினா என்ன அர்த்தம் கேட்டா நம்மளுடைய நினைவுகள்லாம் மீறியதான ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு அவனுக்கு நாம வந்து இவ்வளவுதான் முடியும் பெருமாள் சர்வசக்தன் அப்படின்னா ஓரளவு பார்த்து இவ்வளவுதான் முடியும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா இதையும் மீறி வேறையும் செய்ய முடியும் அவனாலே அப்படின்னு இருக்கான் அதனால இப்படி மேடைவானவரும் அறியா அவர்களுக்கு கூட தெரியாது இனி எம்பரமே இனி நாங்கள் வந்து இதுல என்ன வச்சுப்போம் நாங்கள் எப்படி புரிந்து கொள்வோம் எங்களுக்கு இதுல என்ன இருக்கு அதனாலே உன்னுடைய அந்த அகடித கடனா சக்தி அதாவது உன்னுடைய ஆச்சரியத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஏன்னா அப்படிப்பட்ட மகா ஆச்சரியத்தை உடையவனான உனக்கு இப்போ பொய் பேசுறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லையே கிருஷ்ணன் இத்தனை பொய் பேசினா வச்சுக்கோ லோகத்திலேயே கிருஷ்ணன் அளவு அழகா பொய் பேசுறவ யாருமே இருந்திருக்க மாட்டான் அப்படின்னு நல்லா தெரியும் எல்லாருக்கும் இனி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த அளவு அழகா பொய் பேசுறவா யாருமே கிடையாது அதனால இதுவே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு பொய் பேசுறதுதான் இருக்கட்டும் கண்ணன் அளவு பொய் பேசுறவா யார் உண்டு எங்க உண்டு அப்படின்னா மேல போய் ஒரு ஒரு ஆயர் குலத்துல அங்க ஒரு பெண்ணுடைய வீட்டில் போய் உரி மேல வச்சிருக்கிற வெண்ணையை போய் எடுக்கிறானா கண்ணன் ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்கு வெண்ணையை எடுக்கிறான் கண் கண்ணா நீ எங்க வந்த அப்படிங்க வந்து பாத்துட்டாவா மாமி பிடிச்சுட்டா எங்க வந்த இல்ல மாமி வெண்ணெய் எடுக்கிறான் இல்ல மாமி நான் எங்காத்த கண்ணுக்குட்டியை தேடி வந்தேன் அப்படின்னா கண்ணுக்குட்டியை தேடி வந்தா வெண்ணெய் கொடுத்துல ஏன் கைவிட்ட அப்படின்னு கேட்டா கண்ணுக்குட்டி வெண்ணெய் கொடுத்துக்குள்ள இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன் அப்படின்னா கண்ணுக்குட்டி எப்படா வெண்ணெய் கொடுத்துல போகும் அப்படின்னு கேட்டா இல்ல மாமி உள்ள வெண்ணெய் வெள்ளையா ஏதோ இருந்ததா எங்காவது கண்ணுக்குட்டியும் வெள்ளையா இருக்குமா அதனால கண்ணுக்குட்டி தான் உள்ள இருக்கோ அப்படின்னு நினைச்சு பார்த்தேன் அப்படின்னா சரி கட்டி குட்டி இல்லையோ இல்லையோ என்ன பண்ண போற அப்படின்னா அதான் இறங்கிட்டேன் அப்படின்னு இது மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அதனால இதுல ரெண்டு விஷயம் ஒன்னு பொய்யை சொல்லணும் நிறைய அதுவும் எம்பெருமானுக்கு தான் முடியும் ரெண்டு என்ன அப்படின்னு கேட்டான்னா அந்த பொய்யையும் மெய் என்று எல்லாரும் நம்பும்படி சொல்லணும் அப்படின்னு எம்பெருமானுடைய பொய்யில பெரிய விஷயம் என்ன கேட்டா இன்னி வரைக்கும் கண்ணனுடைய பொய்களை எல்லாம் எல்லாரும் கதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் கேட்டுன்னு தான் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் பொய் தான் தெரியும் ஆனா எல்லாரும் சுவாரஸ்யத்தோட நாம கேட்டுன்னு தானே இருக்கும் எத்தனையோ கதைகள் இருக்கும் எல்லா கதையும் சந்தோஷத்தோட தானே எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் அதுதான் அதனுடைய ஒரு பெருமையா இல்ல லோகத்தை ஒருத்தர் போய் சொன்னார் அப்படின்னா அயோக்கியன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அவ்வளவுதானே ஆனா இந்த பொய்யெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் ஏன்னா இந்த பொய்யெல்லாம் நம்ம பாபத்தை களையக்கூடியதான் எல்லாமே
அதனால பிள்ளை அழகா சாதிக்கிற நீ அன்னைக்கு ஆளில்லையில வளர்ந்த ஆச்சரியம் இருக்கட்டும், அப்படிப்பட்ட நீ பொய் சொல்ல ஆச்சரியம் இருக்கட்டும், பொய்யை கேட்பார்க்கு மெய்யென்று இருக்கும் சொல்லுவே அப்படின்னா எல்லாரும் அப்படியே கண்ணன் சொன்னானா வாயை பிளந்து கேட்டுப்போம், அப்படியா அப்படியா அப்படியே கேட்பார்கள்லாம் மெய் அப்படின்னு நினைச்சு அப்படியே எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருப்பார்களாம். அப்படியே கண்ணன் அன்னைக்கு சொன்னது இன்ன வரைக்கும் எல்லாரும் கேட்டுன்னு தான் இருக்கு. இது என்ன போய் பெரிய ஆச்சரியம், அதனால உன்னுடைய பொய் எல்லாம் நன்னா தெரியும் அப்படின்னு சொன்னான். உன் மாயங்கள் மேலே வானவர் மரியார் இனியன் பரமே அப்படின்னா இனி எம் பரமே, நீ எங்களுக்கு என்ன பரம், பரம்னா பொறுப்புணர்த்தம், எங்களுக்கு இதை பத்தி என்ன, நீ எதை வேணா சொல்லிக்கோ அப்படின்னா உடனே கண்ணன் சொன்னான், நான் என்ன சொன்னேன் இப்போ, நான் பசு மேய்க்க போனேன், பசுவாடு மேய்க்க போனேன், அதனால விளம்பமாயிடுது அப்படின்னு நான் சொன்னேன். இதை போய் ஏன் அத்திசங்கம் பண்ணிட்டு இருக்க, முதலிலிருந்தே நான் எதை சொன்னாலும் நீ அத்திசங்கை பண்ணி கொண்டிருக்கிறாய், வேற ஏதோ நான் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க நீ அப்படின்னா. உடனே பசு மேய்க்க போனது பொய்யோ அப்படின்னு கேட்டானா, உடனே அவள் சொன்னால் ஆமாம் பொய் தான் அப்படின்னா இது என்ன ஆச்சரியமா இருக்கு, பசு மேய்ச்சிட்டு நான் வர்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கிடையாச்சே, இதையே பொய்ன்னு சொன்ன அப்படின்னா நீ எந்த இடத்துல பசு மேய்ச்சேன்னு கேட்க, யமுனா நதியில மணல் குண்டுலையா பசு மேய்ப்பா, பசு மேய்க்கிறதா இருந்தா புல்லு இருக்கிற இடத்துல தானே போனோம், நதிக்கரையில மொத்தமும் மண்ணு தான் இருக்கும், புல்லு இருக்காது, இவன் அங்க போய் பசு மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு யமுனா நதி கரைக்கு போறான். அதுதான் அவர் சொல்றாள். ஏன்னு கேட்டான்னா ஆயிர குல பெண்கள்லாம் வரக்கூடிய இடம், வார் மணல் குண்டில் புலர நின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தே என்பதாக குலசேகராழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமான் கண்ணன் அங்க வருவான்னு சொல்லிட்டு யமுனா நதி கரையில மணல் குண்டுல போய் நிக்கிறாளாம் அந்த நாயகி, குலசேகர நாயகி அப்படிங்கிறவர். ராத்திரி எல்லாம் காத்துன்னு காத்து நின்று 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 கார்த்தால் வயசுதான் முடியும் காரை, சூரியனே வந்துட்டான் ஆனா கண்ணன் வரலையேன்னு கதறின் இருக்காள் முக்கியம். ஆக நீ பசு மேய்க்கிற இடம் மணல் குன்றா, அங்க புல் இருக்குமா, வேலி நேர் தடங்கண்ணினார் விளையாடு சூழலை சூடவே நின்று, வேலி நேர் தடங்கண்ணினான ஆயர் குல பெண்கள், வேலி நேர் வேல் போன்றான் வேலுக்கு நேரான வேலுக்கு சமானமான தடங்கண்ணினார் பெரிய கண்களை உடையவர்கள், அவர்களுடைய கண்கள் எல்லாம் அத்தனை கூர்மையாக இருக்குமா தீக்ஷணமாக இருக்குமா வேல் போல இருக்குமா, அந்த கண்கள் எல்லாம் கண்டன் அகப்பட்டான் அப்படின்னு சொல்றார். வேல் போல கண்கள் இருக்கும்னா என்ன அர்த்தம் கேட்டானா, ஒரு வேலை செலுத்தினால் வேகமாக வேலை போட்டு பிரயோகம் பண்ணானா எதிர இருக்கிறவனை அப்படியே எப்படியானால் அந்த வேலானது உள்ளுக்குள்ள போய் மர்மத்தை பிளந்து அவனை தொலைக்குமோ, அந்த மாதிரி இந்த பெண்கள் எல்லாம் தம்முடைய ஒரே ஒரு பார்வை, அந்த பார்வையினாலேயே கண்ணனையே தொலைச்சிருவோம், கண்ணனுக்கு உள்ளுக்குள்ளேயே பிரவேசிச்சிருவாரோ, இவர்கள் எல்லாம் கண்ணனுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே போயிடுவாரோ ஒரு பார்வையினாலேயே, அப்படி வேலுக்கு சமானமான பார்வையை உடையவர்கள், கூர்மையான பார்வையை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். வேலினேர் தடங்கண்ணினார் விளையாடு, அவர்களெல்லாம் விளையாடக்கூடிய இடம், விளையாடு சூழலை சூழவே நின்று, அதாவது அவர்களெல்லாம் விளையாடக்கூடிய இடம் அது வந்து சூழலை அப்படின்னா மண்டலங்களைன்னு அர்த்தம் சொல்றேன். யமுனா நதி கரையில மண்ணு திட்டு திட்டு திட்டா அங்கங்க இருந்துருக்கும், அந்த திட்டு திட்டா ஒண்ணு ஒண்ணு ஒரு மண்டலம் மாதிரி இருக்குமா, அந்த இடத்துல சூழவே நின்று நீ அங்கேதான் சுத்தின்னு இருக்க, சுத்தி சுத்தி யமுனா நதி கரையை விட்டுட்டு பசுமாடு மாய்ச்சிட்டு ஒரு சாயங்காலம் 4 மணிக்கு வரையங்கிறதெல்லாம் கிடையாது, இங்கேயே திருப்பி திருப்பி சுத்தின்னு இருக்க, பசுமாட்டு அப்படியே அங்க மேய்ஞ்சின் இருக்கு, திடீர்னு வேடுபாடம் பண்ணா பசுமாடு மொத்தம் அங்கிருந்து இங்க வந்துடும், இதானே நடந்துட்டு இருக்கு. அதனால நீ பசுமாடு மேய்க்கிற லட்சணமும் எங்களுக்கு தெரியும். வேலினேர் தளங்கண்ணினார் விளையாடு சூடலை சூழவே நின்று காளிமேய்க்க வல்லாய் எம்மை நீ கழவேனே, இப்படியாக காளின பசுமாடுகளெல்லாம் மேய்க்க வல்லவனே அப்படின்னு வேடிக்கையா சொல்ற. நீ பசுமாடுலாம் ரொம்ப ஆச்சரியமா மேய்ப்பியே, எனக்கு தெரியாத அன்னைக்கு யமுனா நதி கரையில ஒண்ணு திட்டலாம் நீ மேய்க்கின்னு இருக்க அப்படின்னு, காளி மேய்க்க வல்லாய்ங்கிற அது மேய்க்கிற சாமர்த்தியம், காளினா பசுமாடுகள், பசுமாடு மேய்க்கிற சாமர்த்தியம், நீ சாமர்த்தியம் தான் உனக்கு நல்ல மாடு மேய்க்கிறவன் ஞாபகம் உண்டு, நீ ஒருத்தன்தான் மேய்ப்ப என்பதாக ஒரு பரிகாசமான வார்த்தை இது. விளையாடு சூழலை சூழவேன் என்று காதி மேய்க்க வந்தாய் வேறு நேர் தளங்கண்ணினார் விளையாடும் மணல் குன்றுகளிலே நின்றன்றோ காலி மேய்ப்பது, இந்த பொய்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டாம் என்கிறாள், ஆனால் நீ மாடு மேய்ச்சேங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டாம், உண்மையான காரணம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். திருநலபம் கிடையாத புலினங்களிலே
பசுக்களை மேய்க்கை சம்பாவிதமோ அப்படின்னு சாட்சா சுவாமி சேர்க்கிறார். புல்லு இருக்க இடத்துல பசு மேய்க்கணும், அப்ப என்ன பண்ணாலும் நீ பசு மேய்க்க போல, பசு மேய்க்க போவதேன்னு சொல்லிட்டு பசுகளை எல்லாம் இஷ்டப்படி மேய வச்சுட்டு நீ இஷ்டப்படி மேய்ஞ்சிட்டு இருக்க, இதுதான் நடந்தது அப்படிங்கிற. அதனால எம்மை நீ கடவேலே, நீ அசத்தியவாதித்துவமே சுவாவமான நீ, எம்மை உன்னுடைய கிருத்திரிமங்களை அறிந்திருக்கிற எங்களை கடவேலே அபிபவித்து வார்த்தையும் சொல்ல அதே கொள் அப்படிங்கிற. நாங்கள்லாம் எம்மை நீ கடவேலே என்று கொள்ளும், எங்களை நீ கடவேலேனா மேல பொய்களை எல்லாம் சொல்லி எங்களை அடக்காதேன்னு அர்த்தம், உன் வார்த்தையாலே அடக்க பார்க்காதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒன்னு ஒண்ணுக்கும் அர்த்தம் சொல்ற, எம்மைங்கிறதுக்கு அர்த்தம், நீங்கிறதுக்கு அர்த்தம், எல்லாத்தையும் சொல்ற. நீனா என்னங்கிட்டா அசத்தியவாதித்துவமே நிரூபகமாக நீ, அதாவது எம்பெருமானுக்கு பத்தி எம்பெருமானுக்கு நிரூபகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமான் அப்படின்னா அவனுக்கு லட்சணம் என்ன அப்படின்னு பார்த்தா உபநிடத்துல என்ன சொல்றதுன்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு, சத்தியஸ்வரூபனானவன் ஞானஸ்வரூபனானவன் அனந்தஸ்வரூபனானவன் ஆனந்த ஸ்வரூபனானவன் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சணம் உண்டு, நமக்கே தெரியும் லட்சணம் தான் என்ன கேட்டா அவருக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சுபாவம். பெருமாள் ஸ்ரீ ராமபிரான் ராமாவதாரம் அப்படின்னாலே உடனே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா சத்தியம் அப்படின்னு தெரியும். சத்தியமே பேசுறவர், தர்மமே சுரூபமாக இருக்கக்கூடியவர், ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்லப்படி தர்மமே ரூபம் எடுத்து வந்தவர், சத்தியத்தவர் வேற தெரியாதவர், அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அவதாரம் ஸ்ரீராம அவதாரம் அப்படின்னு. இந்த மாதிரி கண்ணன் யாரு அப்படின்னு கேட்டான்னா அசத்தியம் அப்படின்னு தான் சொல்லுவோம். பொய்யே அவன் பிறந்த தினமன்றி, பிறந்த தினத்திலிருந்து தொடங்கி அவன் என்னைக்கு பிறந்தானோ அன்னைக்கே அவன் யாருக்கு பிறந்தாங்கிறதே யாருக்குமே தெரியாது. ஒருத்தருக்கும் பிறந்த இடம் உண்டு, வளர்ந்த இடம் உண்டு. யசோதைய நந்தகோபனும் தனக்கு தான் பிறந்தார்கள் பிறந்தான்னு நினைச்சிருக்கா, ஆனா அங்க பார்த்தா வசுதேவன் அவர்கள தனக்கு பிறக்கலையோ அப்படின்னு நினைச்சிருக்கா. கம்சன் தலையில கை வச்சிருந்து யாருக்கு பிறந்தான் இவன் தெரியலையே, எங்க பிறந்தாலும் எங்க வளர்ந்தாலும் தெரியலையேன்னு உட்காந்துருக்கான். அப்படி பிறந்த தினத்திலிருந்து ஆரம்பித்து கை வந்த கடவுளே அப்படின்னு அழகா சொல்ற. உனக்கு கை வந்தது என்னன்னு கேட்டானா கடவுள், அதாவது என்ன கேட்டானா திருட்டுத்தனம் பொய் இதுதான். அதனால அப்படி இருக்கக்கூடிய அதுவே சொரூபம், அதுவே சொரூபமாக கண்ணன் என்றாலே பொய்யன் பொய்யன் அப்படின்னு அதுவே சொல்லும்படியாக இருக்கக்கூடிய நீ எங்களுக்கு அப்படின்னா, அப்படிப்பட்டவன் நீ போய் பொய்யெல்லாம் சொல்லலாம் யாருக்கிட்ட வேணாம், ஆனா எங்களுக்கு சொல்லாத. ஏன்னு கேட்டா உன்னை பத்தி பூர்ணமாக தெரிந்த எங்களுக்கு நீ முதல்ல இருந்தே பொய்யே சொல்லிட்டு அவளுக்கும் மெய்யன் இல்லை அப்படின்னு குலசேகரார் சொல்றார். நீ யாருக்கு மெய்யனா இருந்த, யார்கிட்ட பேசினாலும் அவர்களுக்கு நீ மெய்யனாவே இருந்தது. ஒருத்தி தன்னை கடைத்த நினைத்து அங்கே ஒருத்தி தன்பால் மனைவி மருவி மனம் வைத்து மற்றொரைக்கு உரைத்து ஒரு பேதைக்கு பொய்யுரைத்து அவளுக்கும் மெய்யன் இல்லை அப்படின்லாம் சொல்ற. கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து, இவன் கண்ணாலே பார்க்கறது ஒருத்தி, அங்கே ஒருத்தி தன்பால் மருதி மனம் வைத்து கண்ணால் இவளை பார்க்கறானே தவிர மனசால பார்க்கறது வேற ஒருத்தி. மற்றொருத்திற்கு உரைத்து கண்ணால் இவளை பார்த்துட்டு இருக்கான், மனசால வேற ஒருத்தியை நினைச்சுட்டு இருக்கான், பேசும்போது வேற ஒருத்தியோட பேசிட்டு இருக்கான். ஒரு பேதைக்கு பொய் வருது இவளோட பேசிட்டு இருக்கானே தவிர இந்த பேச்சியில வரக்கூடிய சந்தேகம் இருக்கையோ மெசேஜ் அது வேற ஒருத்தி போயிட்டு இவகிட்ட பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருந்தா யமுனா நதி கரைக்கு அங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா வேற ஒருத்தி தலையாட்டின் இருக்கா அங்க. ஓஹோ நம்ம தான் சொல்றாங்கிறது அவ புரிஞ்சுட்டு இருக்கா. அவளுக்கும் மெய்யன் இல்லை, கடைசியில் அவளுக்கும் மெய்யன் இல்லை, அவளையும் ஏமாற்றக்கூடியவன். ஆக யாரை நினைக்கிறான், யாரோட பேசுறான், யாரை பார்க்கிறான், இது எல்லாமே பொய் அப்படின்னு. மறுதித்தாய் உன் வளர்த்தியூடே வளர்கின்றதே உந்தன் மாயைதானே, கண்ணன் வளர்றானோ இல்லையோ நாள் ஆக ஆக அவனுடைய பொய் வளர்ந்துருக்கு, அவனுடைய மாயங்கள் ஆச்சரியங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கு. அதனால நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா அசத்தியமே சுரூப நிரூபகம்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடியவன். இப்படியே கொண்டு போய் கடைசியில மகாபாரதம் விட்டும் போய் அங்கேயும் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி கடைசியில பீஷ்மருக்காக ஆயுதத்துக்கு அங்கேயும் அசத்தியவாதிங்கிற பெயரை நிலைநாட்டி கொண்டவன். நீ நாங்கள் எப்படின்னு கேட்டானா மற்றவெல்லாம் மாதிரி கிடைத்தது உன்னுடைய சுபாவம் பூர்ணமாக தெரிந்திருந்த நாங்கள், உன்னுடைய கிருத்தியங்களை அறிந்திருக்கிற எங்களை அசத்தியவாதித்துவமே சுபாவமாக நீ
அபிபவித்து வார்த்தை புல்லாத எப்பொழு அப்படி இருக்கிற நீ எங்க கிட்ட போய் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லி உங்களை அடக்கம் என்பதாக நினைக்காதே, இது இங்க நடக்கிற காரியம் இல்லை என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். காலிமைக்கவல் ஆய் எம்மை நீ கழவேலே, அடுத்த வாசுரம், கழறேல் நம்பி உன் கைதவம் மண்ணும் விண்ணும் நன்கறியும் சக்கர நிழறு சொல் படையாய் உனக்கொன்று உணர்த்து வண்ணான் மழறு தேங்கொழியார்கள் மின்னருள் சூடுவார் மனம் வாடி நிற்க எம் குழறு பூவையொடும் சிலியோடும் குழகேலே. கண்ணுக்கு இப்ப இன்னும் அதிக சந்தோஷமாயிருக்கும், ஏன்னா வார்த்தை சொல்லி சொல்லி இவள் இன்னும் நெருக்கமாகிக் கொண்டிருக்கிறார். வார்த்தையே சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருந்தவர் வேண்டு மேலும் கோவித்து கோவித்து வார்த்தைகள் சொல்ல 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 கண்ணனுக்கு முதல்ல சந்தோஷமாக இருந்தது. பேசுறாளே என்பதா, அதுக்கப்புறம் இன்னும் நன்றாக பேசுறாளே. இப்போ நேர கண்ணனுக்கு நேர பேசுகிறா போல, இதெல்லாம் எங்களிடம் சொல்ல வேண்டாம், வேற யாரிடமாவது சொல்லிக்கொள், உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதான் அப்படின்னு இந்த அளவு உரிமை கொண்டாடக்கூடிய அளவு இவர் வார்த்தை சொல்லி வந்துட்டார் இல்லையா. அதனால கண்ணன் என்ன பண்ணான், இந்த வார்த்தைகளையே பிடித்து கொண்டான். என்ன அதுக்கு பதில் சொல்றேன், அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன், அவ வேற ஒண்ணு சொன்னா உனக்கு நான் பதில் சொல்றேன், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பதில் சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டு அவனையும் நெருங்கி கொண்டிருக்கிறான். கண்ணனுக்கு என்னன்னு கேட்டா, இவருடைய வார்த்தையே பற்றாசாக கொண்டு அப்படிங்கிற அதே ஒரு அவலம்பமாக பிடித்து கொண்டான். வேற எதுவும் வேண்டாம் இருக்கு இங்க அவன் இப்படி தன்னை உதிக்க மேன்மேல் இவள் சொன்ன வார்த்தைகளையே தனக்கு பற்றாக கொண்டு இதே கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு பதில் சொல்லுதாகவே சொல்லிக்கொண்டு மெதுவா அவள் இருக்கிற இடத்துக்கு கிட்ட போயிட்டான். அங்க போய் அவளுடைய கிளிகள் பூவைகள்லாம் இருக்கு, மொத்தம் பட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பட்சிகள் எல்லாம் மெதுவா கையில் எடுத்துன்னு சொல்லிட்டான். அந்த பட்சிகளை பார்த்து தரையை கொடுத்து மெதுவா சொல்லுங்கோ அப்படின்னா, உடனே சொல்லி கொடுத்ததெல்லாம் சொல்லுவேன் இல்லையா, கிளியெல்லாம் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா, கண்ணனுடைய திருநாமங்களை சொல்லி கொடுத்துருக்காள் இவள். கண்ணனுடைய திருநாமங்களை சொல்லி கொடுத்து அந்த கிளியானது கண்ணனுடைய திருநாமத்தை சொல்ல அதை கேட்டு சந்தோஷப்படக்கூடியவள். அப்படி ஒரு நாயகி, ஆச்சரியமான நாயகி இருக்கிறாளா. அதனால வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வழங்கினாளே, வளர்த்து வளர்த்து அதனாலே ஒரு பயன் பெற்றேன், ஏன் நான் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றது என்பதாக அப்படி கிளியை பழக்கி வைத்திருக்கிறாள். அந்த கிளியை கையில் எடுத்துட்டான் கண்ணன். இப்போ அது மெதுவா சொல்லு அப்படின்னா, உன்னே கண்ணா வாசுதேவா அப்படின்னு ஆரம்பித்து அந்த கிளியானது கண்ணனுடைய பெருமையை சொல்லி கண்ணனுடைய அழகை சொல்லி இப்படி எல்லாம் வந்துச்சுருக்க கண்ணனுடைய அலட்சியமான ஒரு பிரேமத்தை இதெல்லாம் சொல்லிட்டுருக்கான். உடனே அதை நினைத்து அப்படியே சந்தோஷப்பட்டு இருக்கானா கண்ணனே கண்மூடி கொண்டு அப்படியே இதே பெரிய ஆறுதலா இருக்கு. ஏன்னு கேட்டா அந்த கிளி சொல்றதெல்லாம் இவளுடைய வார்த்தை மொத்தமும், இவள் தானே கிளிக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாள். அதனால் இவளுடைய வார்த்தையை கிளி அப்படியே சொல்ல சொல்ல உடனே இவளே அந்த வார்த்தைகளை நேரிட்டு சொல்லுகிறா போலே கண்ணன் நினைத்து கண்களை எல்லாம் மூடிக்கொண்டு மனசுல ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ஆஸ்வாசத்தோடு கூட இனி வேற என்ன வேண்டும் அப்படின்னு ஆஸ்வாசத்தோடு கூட சொல்லிக்கொண்டு அந்த கிளியை தடவி கொடுத்து அவளை பார்த்து கேட்டால், கண்ணன் கேட்டான், என் பக்கல் பொய்யுண்டோ அப்படின்னு கேட்டானான். நீ என்கிட்ட ஏதாவது பொய் உண்டா, நீ சொல்லி பாரு, நன்னா யோசிச்சு பாரு, என்கிட்ட ஏதாவது போய் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா அப்படின்னு அந்த கிளியை வச்சுன்னு கேட்டானா, அதுக்கு இவள் பதில் சொல்லுகிறாள் என்பதாக இந்த பாசுரம். இல்லாமல் ஸ்ரீ சுக்தி அவதாரிகை படிக்கலாம், இப்படி தன்னை உத்தேசிய மேன்மேல் இவள் சொன்ன வார்த்தைகளையே தனக்கு பற்றாக கொண்டு இவளுடைய கிளிகளையும் பூவைகளையும் எடுத்து அவற்றை கொண்டு திருநாமங்களை சொல்லிவிட்டு ஆஸ்வதியான் என்று கொண்டு என் பக்கல் பொய்யுண்டோ என்று தான் அருளி செய்ய அப்படின்னு கண்ணன் சொல்றானா. அது பதில் சொல்றதாக இந்த பாட்டு இருக்கு. இந்த கண்ணன் என்ன சொல்றாங்கிறது பாட்டில் இல்லை, ஆனா இவள் சொல்ற பதிலிருந்து கண்ணன் என்ன சொல்றாங்கிறது நம்ம ஊகிச்சுக்க முடியாது. அப்படியே பதில் சொன்னா போறதே கேள்வி என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கல இல்லையா, கேள்வி சொன்னா வேணா பதில் புரியாது, ஆனா பதில் சொன்னா கேள்வி என்ன அப்படிங்கறத நமக்கு புரிய முடியும். அந்த மாதிரி ரீதியில இவளுடைய வார்த்தை மட்டும்தான் இப்ப பாசகங்கள்ல இருக்கு. அப்போ கண்ணன் என்ன சொல்லிருப்பான்னு ஊகிக்க முடியுது. அதனால்தான் பிள்ளை வந்து அழகா அதையும் சேர்த்து சொல்றார். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கழறே நம்பி உன் கைதமும் மண்ணும் மண்ணும் நன்கறியும், இப்படி எங்கிட்ட சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என்னை அடக்க பார்க்காது நம்பி, உன்னுடைய பொய் வார்த்தைகள் எல்லாம் எனக்கு மட்டுமல்ல
இந்த மண் முழுக்க நல்லா தெரியும், விண் முழுக்க நன்றாக தெரியும், எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் நன்றாக தெரியும்படியாக ஆச்சரியமான சக்கராயுதத்தை கையில் ஏந்தி கொண்டு அன்று நீ பண்ண ஒரு வேலை இருக்கே, உலகம் மொத்தத்தையுமே ஏமாற்றும்படியாக கடலை இரவாக்கினாய். ஜெயத்ரகம் வதத்தின் போது சூரியன் இருக்கும் போதே அது இரவு ஆயிடுச்சு என்று காண்பிக்கும்படியாக சக்கராயுதத்தான் மறைத்தாயே, அதனால உன்னுடைய இந்த பிரபாவம் அன்னைக்கே சகல லோகத்துக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது வேண்டாம், அதனால நீ வந்து என்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னா அது இருக்கட்டும், நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், உன்னுடைய திருநாமங்களை நீ கேட்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா, ஒரு பெண் உன்னை பற்றி பேசும்போது அதை கேட்கணும்னு ஆசையா இருந்தா அங்க போய் கேளு, எதுக்கு எங்கிட்ட வந்து கேட்டுருக்க. அங்கே மலரு தேன்மொழியார்கள், தேன் போலே மதுரமாக பேச வல்லவர்கள், அதுவும் மலருன்னா மழலை சொல்லிலே மதுரமாக பேச வல்லவர்கள், அவர்களெல்லாம் நின் அருள் சூடுவார்கள், பல பேர் இருக்கிறார்கள், அவர்களை சொல்லி திருநாமத்தை சொல்ல சொல்லி அதை நீ கேட்டுக்கொண்டிரு. அதை விட்டு விட்டு இங்கே வந்து ஏன் இருக்கிறார், என்னுடைய என்னுடைய பூவையோடும் என்னுடைய கிரியோடும் எடுத்துக்கொண்டு உன்னுடைய விளையாட்டை உன்னுடைய வேலைகளை எல்லாம் இங்கே பண்ணாது, அவர்களெல்லாம் மனம் வாடி நிற்கும்படியாக நீயே இங்க வந்து விட்ட, இங்க வந்து தெரிஞ்சு அவர்கள் இன்னும் கஷ்டப்படுவார்கள், பேசாம அங்கேயே போய் இந்த கிளி பேசுறதெல்லாம் அவ அழகா பேசுவார், கிளியை காற்றும் அழகாக பேசுவார்கள், அவர்களுடைய மதுரமான வார்த்தையை கேட்டுக்கொண்டிரு, இங்கே வராது, கிளியை எடுத்துக்கொள்ளாது என்பதாக சொல்லுகிறார். தகரேல் நம்பி உன் கைத்தவம் மண்ணும் விண்ணும் நன்கறியும். கடவேல் நம்பி அதிகமாக பேசுறாங்க, தன்னுடைய பேச்சு சாமர்த்தியத்தினாலே மற்றவர்களுடைய பேச்சை ஒண்ணும் இல்லாமல் பண்ணுவதற்கு கழறுதல் அப்படின்னு பெயரா. நம்பி அப்படின்னா முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கார், கண்ணனை அந்நியனாக வைத்து நாயகனாக வைத்து பேசாமல் அந்நியனாக வைத்து பேசுகிற ஒரு பேச்சு இது. அப்போ கழவேல் நம்பி, நம்பி பெரியவனே நான் சொல்றதே எல்லாம் நீ மேலும் மேல ஏதாவது மேல மேல பேச்சு நான் சொல்றதெல்லாம் இல்லைன்னு பண்ண பார்த்தாரே. பெரியவன் என்று கொண்டு எங்களை அபிபவித்து வார்த்தையை சொல்லாதே கொள். ஏதோ நீ நம்பினா பெரியவன்னா என்ன எங்களுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன என்ன கேட்டா, உன் கைதவம் மண்ணும் மின்னும் நன்கறியும், இந்த லோகத்துல மட்டுமில்ல தேவலோகத்துல போய் கேளு அங்கேயும் பிரசித்தம், இல்ல சிவகண்ட லோகத்துல போய் கேளு அங்கேயும் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுங்கிறது எல்லா இடத்துலையுமே பிரசித்தந்தான், நன்கறியும் எல்லாம். தின் சக்கர நிழறுதொழு படையாய், திருடமான சக்கராயுதம் அப்படின்னு இருக்கு, அது நிழறு அப்படின்னா அது தேஜஸ்வி உமிழறான், நல்லா பிரகாசிக்கிறதா, அப்படிப்பட்ட சக்கர தொல்படையாய், சக்கரமாகிற ஒரு பழைய ஆயுதத்தை உடையவனே, இயல்பான ஆயுதத்தை உடையவனே அப்படின்னு அர்த்தம். இது எதுக்கு இங்க சொல்றாரு அப்படின்னா, எம்பெருமானுடைய கண்ணனுடைய அந்த கைத்தவம் அப்படின்னு சொல்லுவோம், கைத்தவம்னா வஞ்சனம், வஞ்சனம்னா போய் சொல்லுவார், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சக்கராயுதம் ஒன்று கையில் வச்சுட்டு இருக்காங்க. எப்பவுமே ஆயுதம் அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஆயுதம் இருந்தா தான் அழகா இருக்கும், இல்லாட்டா அழகா இருக்க. சக்கராயுதம் அப்படின்னா சக்கரத்தாழ்வார் இல்லையா, சக்கரத்தாழ்வார் பத்தி நமக்கு எல்லாம் தெரியும், அவர் ரொம்ப சத்தியமானவர், அவர் வந்து பரம அனுகிரகம் பண்ணக்கூடியவர், அவர் விரோதிகளை எல்லாம் ஒழிக்கக்கூடியவர், இதெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் வந்த சக்கரத்தாழ்வார் பண்ண காரியம் என்ன தெரியுமோ, சூரியனையே மறைச்சிட்டு பகலை இரவாக்கினவர் இவர். ஜெயத்ரதன் ஒருத்தன் மகாபாரத யுத்தத்துல அவனை சாயங்காலத்துக்குள்ள வதம் பண்ணணும் அப்படின்னு அர்ஜுனன் பிரதிஜை பண்ணான், ஆனா வதம் பண்ண முடியல. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாமல் அர்ஜுனன் தன்னுடைய பிராண தியாகம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கும் போது எம்பெருமான் தான் தன்னுடைய சக்கராயுதத்தினாலே சூரியனையும் மறைத்து விட்டான். அப்ப இரவாயிடுது, இரவாயிடுதுன்னா யுத்தம் முடிஞ்சு போச்சு என்று நம்பி ஜெயத்ரதன் முன்னாடி வந்தானான். அப்போ அர்ஜுனனை கொண்டு ஜெயத்ரதனை இப்படி கொண்டுடு அப்படின்னு விட்டார். அர்ஜுனன் சொன்னான், அப்படி இல்ல இரவாயிட்டு அப்படின்னா இரவெல்லாம் கிடையாது, நான் சொல்றது கேளு அப்படின்னா ஜெயத்ரதனை கொண்டு விட்டான். அதுக்கப்புறம் சக்கராயுதத்தை எடுத்துக்கொள்ள மறுபடியும் பகலாயிட்டு, இப்படி பகல்லையே இரவை வளவைத்தவன் அப்படிங்கிறது யாரால முடியும், எம்பெருமான் தவிர வேற யாராலுமே முடியாது. அப்போ சக்கராயுதத்துக்கு 1008 பெருமை இருக்கட்டும், எத்தனை விதமான வேதத்திலேயே சொல்லப்பட்ட ஆயுதம் இது, அது மாத்திரமல்ல நமக்கெல்லாம் சக்கராயுதத்தை நம்ம தரிசிக்கிறோம் அடையாளமாக, இப்படி விசேஷமா இருக்கக்கூடியது. ஆனால் கிருஷ்ணாவதாரத்துல வந்தாச்சுன்னா சக்கராயுதம் கூட போய் சொல்லுவான், அது பகலை இரவாக்குமா,
அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை சொல்ற தின்சக்கர நிழறு தொல் படையாய், ரொம்ப திடமா இருக்கக்கூடிய சக்கரம் இருக்கு. நீ ஒரு பொய்யிலே துணிந்தால் அதை தலை கட்டி தரவல்ல திருடமான தேஜ பிரசாரியான சுவாபாவிகமான ஆயுதத்தை உடையவனே. தொல்படைனா இயல்பான ஆயுதம் அப்படின்னு, சுவாபாவிகமான ஆயுதம் படையானா அதை உடையவனே அப்படிங்கிற. நீ ஒரு பொய்யிலே துணிந்தால் அதை தடக்கட்டி தரவல்ல, சின்ன திருடமான இருக்கு, திருடமான ஆச்சித ரட்சணத்திலே திருடமான அப்படின்னு தான் பல இடத்துல அர்த்தம் சொல்லுவார். ஆனா இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் சொல்லணும் இல்லையா. சின்ன திடமான ஆயுதம், சக்கராயுதத்தை திடமான ஆயுதம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டானா, நீ பொய் சொல்லணும்னு ஆரம்பிச்சா அந்த விஷயத்திலையும் திடமா இருக்கும், அது உனக்கு ஏத்த மாதிரி இருக்கே தவிர அது மாறி எல்லாம் இருப்பதில்லை என்பதாக சொல்லுகிறார். அப்படி அப்படிப்பட்ட சக்கராயுதத்தை உடையவனே, அப்போ உன்னுடைய பொய்யை அறியாதார் உண்டோ, அது பிள்ளை அழகா சொல்ற, உன்னுடைய பொய்யை அறியாதார் உண்டோ, இல்ல தேவலோகத்துல கேடுவதோ எல்லாருக்கும் தெரியும். பகலை இரவாக்க வல்லவன் அல்லையோ, அது நிற்க ஒரு இதம் சொல்ல, அது இருக்கட்டும், இந்த விஷயங்கள இந்த கதையெல்லாம் இருக்கட்டும், இதான் நீ சொல்ல போறதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் விட்டுடு, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு என்பதாக ஆரம்பிக்கிறார். உனக்கு ஒன்று உணர்த்து வண்ண, எத்தனை நாள் போய் பேசிட்டு நானும் பொய் பொய் நெடுமெழுந்து வேறது வேற ஒரு பொய் சொல்ல போறேன், அடுத்து வேற ஒரு பொய் சொல்ல போறேன், வேண்டாம் விஷயம் சொல்ல, இதுக்கு ஒரு முடிவு வச்சுடலாம். என்ன கேட்டா, நேர்னை உன் திருநாமங்களை கேட்க இருந்தாயில் நின் அருள் சூடுவார் மனம் வாடி நிற்க, இங்கனே நின்று எங்களுடைய பூனைகளையும் கிளிகளையும் உன் திருநாமங்களை சொல்லுவித்துக் கொண்டு கேடாதே, உன்னுடைய மடது தேன்மொழியார்களை சொல்லுவித்துக் கொண்டு கேள், உன் திருநாமங்களை கேட்கணும்னு ஆசையா இருக்கா. அப்ப நீ வந்து இங்க வந்து இந்த கிளிகளை பிடிச்சு வச்சு திருநாமத்தை சொல்லி கேட்டேயானால் கடைசியில் அவர்கள் மனசு கஷ்டப்படும். அதை காட்டிலும் சுலபமான வழி என்னன்னு கேட்டா, அவர்கள் மனசு கஷ்டப்படுவானே, அப்புறம் அவர்கள் உன்னை கடாட்சிக்க மாட்டார்கள், கடாட்சிக்க அவங்க போனால் உன் மனசு கஷ்டப்படும், அவர்கள் மனசும் கஷ்டப்படும், உன் மனசும் கஷ்டப்படும், இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ நேரம் அங்க போ, அங்க போய் உன்னுடைய திருநாமங்களை அவர்களை சொல்ல சொல்லி கேள். அவர்கள் வந்து கண்ணா அப்படின்னும் கோவிந்தா அப்படின்னும் முகுந்தா அப்படின்னும் அவர்கள் சொல்லும் போது எத்தனை ஆனந்தமா இருக்கும் உனக்கு. தேன்மொழியார்கள் தேன் போல இருக்கும், அது மாத்திரம் இல்லாமல் மடறு தேன்மொழி அவர்கள் மழலியோடு கூடிய தேன்மொழியினாலே அவர்கள் சொல்லுவார்கள். என்ன கேட்டா, அவர்கள முக்தைகள், அது மட்டுமல்லாமல் உன்னோடு சேர்ந்து இருக்கும் போது வாய் குழறி என்ன பேசுவது என்பதே கூட தெரியாமல் அந்த பிரேம ரசத்தினாலேயே அந்த லீலா ரசத்தினாலேயே உன்னோடு சேர்ந்திருக்கிற அந்த பரம ஆனந்த ரசத்தினாலேயே ஈடுபட்டு இருப்பவர்கள் அவர்கள் வாயால பேசுவது கூட குழறி ஒரு சின்ன குழந்தை பேசுற மாதிரியாக ஒரு திருநாமத்தை சொல்வார்கள். அதனால அதை நீ கேட்டுக்கொண்டிரு, அது அப்படி இருக்க அவர்களும் கஷ்டப்படும்படி நீயும் கஷ்டப்படும்படி நீ எதுக்கு இங்க வந்து இந்த கிளி சொல்றது போய் நீ எதுக்கு கேட்கணும், வேண்டாம் இந்த கிளி எல்லாம் விட்டுவிடு என்பதாக சொல்லுகிறார். மடறு தேன் மொழி அவர்கள் இன்னருள் சூடுவார் மனம் வாடி நிற்கனித ரச ஆவேசதையாலே கத்கதமான தேன் போல அதிஸ்வாதுவான உக்திகளை உடையவர்கள். ரச ஆவேசத்தான் சொல்ற, கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்கும் போது அந்த ரசம் வந்து அவர்களை அப்படி ஆவேசப்படுத்துறபடினால அவர்கள் வாயில வார்த்தையே வராதான், அறகுறையாதான் வருமா, அப்படி கத்கதமான குரல் தழுத்தெடுத்து பேசுவார்களாம். உன்னுடைய திருநாமத்தையே தழுத்தெடுத்து கண்ணை மூடிக்கொண்டு பேசுவார்களாம், அதை கேட்பது எத்தனை ஆனந்தம் உனக்கு, அதனால் அதை கேளு, அதை விட்டுட்டு அவர்கள் கஷ்டப்படும்படி ஏன் நடக்கிறாய் அப்படின்னா, சுவாத்மதாம் தன்யதா அனுசானம் அனுசந்தான பூர்வகம் திருபா பாத்திர பூதரான பெண்கள் மனம் வாடி நிற்க, நீ போய் விளம்பித்தால் என்ன மாதிரி அவள பேசின்னு இருக்க மாட்டான், ரொம்ப கஷ்டப்படுவா அவர்கள் எல்லாம், ஏன்னா உன்னுடைய அனுகிரகமே தனக்கு பரம தன்யம் பரம பாக்யம் என்பதாக நினைத்து கொண்டு இருப்பவர்கள் அவர்கள். அத நீ அங்கே போ, எம் குழறு பூவையோடும் கிளியோடும் குழகேலே அப்படி இருக்கச்ச, என்னுடைய பூவை இது என்னுடைய கிளி, பூவைனா பக்ஷி, என்னுடைய பக்ஷி என்னுடைய கிளி இதையெல்லாம் எடுத்து வச்சுண்டு நீ குழகேலே, நீ இதோட விளையாடாதே அப்படின்னு அர்த்தம், நீ உன்னுடைய லீலாரசம் பண்ணுவதற்கு என்னுடைய இதையெல்லாம் எடுத்துட்டு கடைசியில் என்னை தவித்து விட்டு போகாதே, நீ போய் அவர்களுடைய போய் ஆனந்தித்து கொண்டு இரு அப்படின்னு அர்த்தம். எங் குழறு பூவை நின் அருள் சூடுவார் தேன்மொழியார்கள் என்கிற இவை சாபிப்ராய நிர்தேசங்கள்,
இப்பூவைகளிகள் இவை உனக்கு போக்யமாம்படி வார்த்தை சொல்ல அறியாமையாலும் அவர்கள் நின் அருள் சூடுவராகையாலும் தேன் முழியாராகையாலும் இவற்றை புகட்டுவிட்டு அவர்கள் சந்நிதிக்கே போகையே உனக்கு ஹிதம் என்று அபிப்பிராயம் அப்படின்னு அழகா சொல்ற. இது எல்லாமே அபிப்பிராயத்தோட சொல்றலாம், எல்லாமே உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு மொத்தத்துக்கும். நான் இவள் பேசுறாள் எம் குளறு பூவைன்னு சொல்ற பாருங்க, எம் குளறு பூவை நின் அருள் சூடுவார் அப்படின்னு சொல்றா பாருங்க. நானே நான் அதான் முதலே சொன்ன இல்லை, அந்த கோபத்தில் வரும்போது என்னுடையது உன்னுடையதுன்னு பிரித்து விடுவார்கள். ஆசையில் இருக்கும்போது தன்னுடையதும் அவனுடையதாக கொடுப்பார்கள், அவனுடையதும் தன்னுடையதாக நினைப்பார்கள். இதுதான் லோகத்தில் வழக்கம். அதனால இதெல்லாம் என்னுடைய கிளி, இதே இது எங்கிட்ட கொடுத்துரு. உனக்குன்னு சில பேர் இருக்கா, உன்னுடைய அருள் சுடுவார்கள் சில பேர் இருக்கா, நேராக அவா கிட்ட போ என்பதாக பிரித்து பேசுகிற வார்த்தையினாலே இவள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறாள் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். கிளியடும் குழகேலே, இதோட உன்னுடைய லீலை எல்லாம் இங்கே வைத்துக் கொள்ளாதே, அங்கே போய்விடு, இந்த விஷயத்த உனக்கு நான் சொல்றேன், தயவு பண்ணி இதை கேளு என்பதாக சொன்னார். இந்த பாசுரத்திலே ஒரு சின்ன ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, தின் சக்கர நிழறு படையாய் அப்படின்னு சொல்லும் போது பகலை இரவாக்க வல்லவன் அல்லையோ அப்படின்னு வியாக்கியானத்தில் சாதிச்சிருக்க, எல்லா வியாக்கியானத்திலும் இருக்கு இந்த விஷயம். அதாவது கிருஷ்ணாவதாரத்துல சக்கரத்தாழ்வான் கூட கிருஷ்ணனுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டார் அப்படின்னு, அவர் எந்திரவானுக்கு ஏற்ற மாதிரி தான் நடப்பார், அதனால அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் இந்த விருத்தாந்தம் இவளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டால் இனிமே நடக்க போகுது. இப்பெல்லாம் ஆயிர குலத்தில் கண்ணன் இருக்கும்போது, அப்போ முதல்ல கண்ணன் இன்னும் ஆயிர குலத்திலே இருக்கான்னா பிருந்தாவனத்திலே இருக்கான், இதுக்கப்புறம் தான் அவன் மதுரைக்கு போனோம், அங்கே போய் கம்சனை வதம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மேலே துவாரகைக்கு போனோம், அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து மகாபாரத யுத்தம் பண்ணணும். மகாபாரத யுத்தங்கிறது கிருஷ்ணாவதாரத்தில் கடைசியில் நடந்த விஷயம்னா அது, இதெல்லாம் முதல்ல நடந்த விஷயமாச்சே. அப்போ மகாபாரத யுத்தத்தில் நடக்கக்கூடிய விற்த்தாந்தம் இனிமே தானே வரப்போகிறது, அதை முன்னாடியே இவள் எப்படி சொன்னாள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு தான் சாக்ஷா சுவாமி பதில் சொல்கிறார், ரெண்டு சமாதானம் சொல்கிறார். ஒன்று என்ன கேட்டான்னா, ஆளி நீளிலை என்று இவனுடைய வடதள சயனாதிகளையும் அவனுடைய பிரசாத விசேஷத்தாலே அறிந்து சொல்லுகிறாள். இவள் இந்த கோபிகள்லாம் சாதாரண நினைக்காதவங்க, ஸ்ரீகிருஷ்ண தத்துவம் மொத்தம் தெரிந்தவர்கள், எம்பெருமான் தான் கண்ணன் அப்படிங்கிறது நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கான். ஏன்னா போன பாசுரத்துல என்ன சொன்னால், ஆளி நீளிலே ஏழு உலகம் உண்டு அன்று நீ கிடந்தாய் அப்படிங்கிறாளே. கண்ணன்கிறவன் தனக்கு நாயகன்னு மாத்திரம் கிடையாது, சாக்ஷாத் சர்வேஸ்வரன் எம்பெருமான் அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கான் இவர்கள் எல்லாம். இது பாகவதத்திலையும் அடிக்கடி வரும், நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகி நாம் அந்த ஆத்மதற்கு, நீ வந்து கோபகுலத்தில் வந்து பிறந்திருக்கே தவிர உண்மையிலே நீ கோபன் அல்ல, நீ எல்லாருக்குள்ளும் அந்தரியாமையாக இருந்து எல்லாரையும் கடாட்சித்து கொண்டிருப்பவன் அப்படின்னு அவர்களுடைய ஸ்லோகத்தில் கூட ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த விஷயம் இருக்கு. அதனால இவர்களுக்கு கிருஷ்ணாவதார விற்த்தாந்தம் எல்லாமே ஓரளவு நன்னாக தெரியும். இதெல்லாம் போய் இந்த பெண்களுக்கு போய் இதெல்லாம் எப்படி புரிந்தது? ஏன்னா நிறைய பேரே கிருஷ்ணாவதார விற்த்தாந்தத்தை தெரிஞ்சுக்காம இருக்காளே அப்படின்னா, அவனுடைய பிரசாத விசேஷத்தாலே அறிந்து எம்பெருமான் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கான், தன்னுடைய வைபவங்கள் எல்லாம் இவர்களுக்கு தெரியும்படியாக அனுகிரகம் பண்ணியிருக்கான். இன்னும் சில பேருக்கு யசோதை போல இருக்காளுக்கு கூட தெரியாம இருக்கும், யசோதைக்கு தெரியாதா இருக்கலாம், நந்தகோபனுக்கு தெரியாதா இருக்கலாம், வசுதேவருக்கு தெரியாதா இருக்கலாம், தேவகிக்கு தெரியாதா இருக்கலாம், கம்சன் போனவர்களுக்கு அடியோடு தெரியாம இருக்கலாம். ஆனால் இந்த ஆயர் குல பெண்கள், இடக்கை வழக்கை அறியாத இந்த சின்ன பெண்கள், இவர்கள் கண்ணனை தெய்வமாகவே நினைச்சின்னு இருக்கா. ஆனால் பழகும் போது மாத்திரம் கண்ணனை தனக்கு வேண்டிய தன்னுடைய நாயகனாக எடுத்துக்கொண்டு பழகி கொண்டிருக்கிறார்களாம். ஏன்னா ஆனந்த சுரூபமா இருக்கப்படினால அவனை விட்டு பிரிந்து இவர்களாலே இருக்க முடியாது. அப்படினால அப்படிப்பட்ட நாயகன் அவனை பிரிந்து இருக்க முடியாம அளவு பிரேமத்தை காண்பித்துக் கொண்டு இவர்கள் பழகி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரேம பக்தி என்கிற பக்தியிலே இவர்கள் இருக்கிறார்கள். வெறும் பக்தி இல்லை இது, பிரேம பக்தி அப்படிங்கிற உத்தமமான ஒரு பக்தியிலே இவர்கள் இருக்கார்கள். அதனால் கண்ணன் இவர்களுக்கு சகல விஷயத்தையும், தன்னுடைய சர்வேஸ்வராதி விஷயத்தை கண்ணன் இவர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான், பிரசாதமாக கொடுத்துருக்கான். அதனால கிருஷ்ண அனுகிரகத்தினால இனி வரப்போற விஷயமும் இவனுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம். கண்ணன் அனுகிரகம்னா எதுதான் தெரியாது, ஆளில படுத்துன்றவன் இங்க வந்திருக்காங்கிறது எப்படி தெரிஞ்சது? கிருஷ்ணானுகிரகத்தினால் தானே, அதே அனுகிரகத்தினாலேயே இனிமே அவன் பகலை இரவாக்க போறான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டான், தெரிஞ்சுட்டு பேசுறாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்ன அர்த்தம் சொல்றார் அப்படின்னா,
பிராச்சீன கல்பத்தில் கிருஷ்ணாவதாரத்திலே உண்டான கிருஷ்ணாவதாரங்கிறது இன்னும் எத்தனையோ முன்னாடி நடந்திருக்கும் இல்லையோ, இப்ப மாத்திரம் இல்லை, இதுக்கு முன்னாடியும் போன கல்பத்தில் ஒரு கிருஷ்ணாவதாரம், அதுக்கு முன் கல்பத்தில் கிருஷ்ணாவதாரம் உண்டு இல்லையோ, அங்க நடந்த கதைகள்லாம் இவளுக்கு தெரியும். எப்படி தெரியும் கேட்டா, அத ஆளுநில படுத்திருந்த விருத்தாந்தம் தெரியுமோ இல்லையோ, தெரிஞ்ச மாதிரி அதே ரீதியில முன்னாடி இதே இதே கண்ணனே முன்னாடி அவதாரத்துல கிருஷ்ணாவதாரம் எடுக்கச்சு, அப்ப ஜெயத்ரத விருத்தாந்தத்திலே அவன் இப்படி எல்லாம் நடந்தான், இப்படி எல்லாம் செய்தான், பகலை இரவாக்கி ஏமாற்றினான் அப்படின்னு விருத்தாந்தம் இவர்களுக்கு தெரியுமா. அதனால அந்த ரீதியிலும் இவர்களுக்கு அதாவது வரப்போறது தெரியுங்கிற ரீதியிலையும் தெரியலாம், ஏன்னா ஏற்கனவே முன்னாடி நடந்திருக்கு பல கல்பங்கள்ல அது தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டு விதத்தினாலையும் இவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினாலே. அதனால இதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னார். இது இதே மாதிரிதான் ஸ்ரீமத் பாகவதத்திலே கூட கோபிகா கீதம்னு ஒரு பாட்டு இருக்கு, கோபிய ஊச்சுன்னு, அதுல அழகா சொல்றார், விஷஜலாப்யாத் வருஷ மாதுதாத் வைத்யுதானலாத் ரிஷமயாத்மஜாத் விஸ்வதோ பயாத் ரிஷபதே வயம் ரக்ஷிதாமுஹு. கண்ணா, எங்களை எல்லாம் நீ பல முதவே காப்பாற்றி இருக்கிறாய். ஒரு தடவை யமுனா நதியே அந்த குளமே விஷமாகும் போது காளியினை அடக்கி காப்பாற்றினாய். இன்னொரு சமயம் ஒரு சர்ப்பம் அப்படிங்கிற ராட்சசன் வந்தபோது அந்த சர்ப்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றினாய். இன்னொரு சமயம் பெரிய மழை பொழிந்த போது நீ கோவர்தனத்தை எடுத்து எங்களை காப்பாற்றினாய். இன்னொரு சமயம் எருது மயமான ஒரு ராட்சசன் ஒருத்தன் வந்தபோது அந்த எருதை கொண்டு எங்களை காப்பாற்றினாய். இப்படி எல்லாம் வரும் இந்த ஸ்லோகத்துல. ஆனா இதுல என்ன சந்தேகம் கேட்டானா, அந்த விருஷபாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய எருது ரூபத்துல வரவன்லாம் இனிமேதான் வரப்போறான். இந்த இந்த பாட்டு பாடும்போது இது பாகவதத்தை முதல்ல இருக்கும்போது அப்போ இது நடக்கல, அதுக்கப்புறம்தான் அது வருது, இந்த எருதுங்கிறது வருது, கிருஷ்ணன் அந்த எருதை கொண்டாங்கிறது வருது, இவர்கள் முன்னாடியே சொல்லிட்டான். அப்போ பாகவதத்துல கிருஷ்ணாவதாரமே நிறைய இருக்கா, கிருஷ்ணாவதார லீலைகளே நிறைய இருக்கா, இதை எது முன்னாடி எது பின்னாடியும் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கச்ச இவர்கள் ஒருவேளை தப்பா மாத்தி சொல்லிடுவா, சில பேர் உபன்யாசத்துல மாத்தி சொல்லிடுவா, என்ன முன்ன பண்ண கண்டுபிடிக்க ஏகப்பட்ட விருத்தாந்தம் இருக்கு, இதுவோ பாகவதத்திலேயோ மேல 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 சொல்லிட்டே போயிட்டு இருக்க, அதனால மாத்தி சொல்லிட்டாளோ அப்படின்னா, அப்ப சொல்றா பெரியவர்கள்லாம் அப்படிலாம் மாத்தி சொல்லல, கிருஷ்ணாவதார அனுகிரகத்தினாலே கண்ணனுடைய அனுகிரகத்தினாலே வரப்போறதே தெரிஞ்சுன்னு சொல்றா. அவ வாயத்திலிருந்து சொல்லும்போது இந்த மாதிரிதான், இந்த ராட்சசிலிருந்து காப்பாத்தன, அந்த ராட்சசிலிருந்து காப்பாத்தினேன், எருது ரூபத்திலிருந்து காப்பாத்தினேன் அப்படின்னா கண்ணனுடைய அனுகிரகத்தினாலே அவர்களுக்கு தெரியுமா அது அப்படின்னு ஒரு அழகான சமாதானம். இது முன்னாடி நடந்ததும் தெரியும், போன கல்பத்தில் நடந்ததும் தெரியும், இனி வரப்போறதும் தெரியும், பரதத்துவமும் தெரியும், அகில தேகினாம் அந்தராத்ம இருக்கு அப்படிங்கிற நீ ஆத்ம பந்துங்கிற, நாங்களா சரீர பந்துங்கிறதுனால உங்ககிட்ட வரல கண்ணா, நீ ஆத்ம பந்துவாச்சே அப்படிங்கிறா. எப்படியும் கேட்டான் கண்ணன், சரீர பந்துவா வரலையாடுனா, நாங்க சரீர பந்துக்களை விட்டுட்டு தானே உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படிங்கிறார். எங்க சரீர பந்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர்கள், எங்க அம்மா அப்பாக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின சரீர பந்துக்கள், என்னுடைய கணவர்களோ இல்ல குழந்தைகளோ உட்பட அவர்களை எல்லாம் விட்டுட்டு தானே உங்ககிட்ட வந்திருக்கோம். ஏன்னு கேட்டா அவர்கள்லாம் சரீரத்துக்கு தானே பந்துக்கள், இது ஆத்ம பந்து இல்லையா என்பதாக ஓவியர்களே பெரிய வேதாந்தம், எத்தனை படிச்சாலும் புரியாத ஒரு வேதாந்தம் அது, ரியலைஸ் பண்ண முடியாத வேதாந்தம், அதை ரியலைஸ் பண்ணி அதை நடப்பிலே கொண்டு வந்தவர்கள், நடவடிக்கையிலே அதை கொண்டு வந்தவர்கள் ஆயுர்குல பெண்கள். அதனால அவர்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, பரம ஞானிகள்னு சொல்லணும் அவர்களை, அதனால அவர்கள் இப்படி சொல்லுவதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம். அடுத்த ஒரு விஷயம் இங்கே சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், இங்கே பூவையும் கிளையும் என்கிறது சுவாபதேசத்திலே ஆழ்வாருக்கு உசாத்துணையாகைக்காக யோக்கியமான விவகாரத்தையுடைய அனுகூல தனத்தையும் சிஷ்ய பூதராய் ஆழ்வாருக்கு ரட்சணீயரான மதுர கவிகளையும் சூச்சிப்பிக்கிறது. சுவாபதேசம் ஒன்று சொல்றார் அழகாக, முன்னாடி என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகு நம்பின்னு முதல் பாட்டில் வந்தது, இப்போ பந்தும் கழலும்னு எதை சொல்றார் அப்படின்னு சொன்னா, பந்துன்னு சரீரத்தை சொல்றார், கழல் அப்படின்னு இந்திரியங்கள், அஞ்சு கழல் இருக்கும் அதனால அஞ்சு இந்திரியங்கள், இந்திரியங்களை சொல்றார், என்னுடைய சரீரத்தையும் இந்திரியத்தையும் எடுத்துன்னு கண்ணா நீ ஏன் விளையாடின்னு இருக்க, இது உனக்கு ஒரு விளையாட்டு சாமானா, என்னுடைய சரீரம் என்னுடைய மனசு என்னுடைய இந்திரியங்கள் இதெல்லாம் உனக்கு ஒரு விளையாட்டு சாமான், உன்னுடைய லீலைக்கு உபகரணம் இல்லை, வேண்டாம் கண்ணா உன்னை பிரிந்து எங்களாலே தாங்க முடியல, அதனால தயவு பண்ணி இந்த சரீரத்தையும் இந்த இந்திரியங்களையும் எங்கிட்டயே கொடுத்துரும், நாங்களே சௌக்கியமா வச்சுட்டு இருக்கோம், இது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், கஷ்டமோ நஷ்டமோ இருந்துட்டு போட்டோம், உன்னை விட்டு பிரிந்து இது படுற பாடு இருக்கும் இல்லையோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதை நீ கொடுக்க வேண்டாம் என்பதான
என்னுடைய பந்தின் கழியும் என்னுடைய கொடுத்து விடு, அதை நீ எடுத்துக்கொண்டு போகாதே என்பதாக அழகாக அங்க சுவாபதேசம் சொன்னார். அந்த மாதிரி இந்த இடத்துல கிளியும் அந்த குருவி முதலான பட்சிகள், இந்த பட்சிகளும் அப்படின்னு சொல்றார். இங்க சுவாபதேசம் என்ன கேட்டா, சுவாமி நம்மாழ்வாரோட கூட இந்த திருமாழ்வார் திருவாய்மொழி அருளி செய்யும் போது நம்மாழ்வாரோட கூட இருக்கிறவர்கள் ரெண்டு பேர், ஒன்னு சுவாமி மதுர கவிகள், ரெண்டாவது இன்னும் பல வைஷ்ணவர்கள் கூட்டமாக கூடியிருக்கிறவர்கள், அங்க திருக்குறுகூர்லயே இருக்கக்கூடிய வைஷ்ணவ ஜனங்கள் இவர்கள் ரெண்டு பேர். இதுல மதுர கவிகள் இருக்கிறோம், அவர் தான் கிளி மாதிரியா, ஏன்னா ஆழ்வார் சொன்னது அப்படியே திருப்பி சொல்றவர் அவர். மதுர கவிகள் ஒரு விஷயம் சொல்றார், தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி ஆவின் இன்னிசை பாடி திரிவனே, எனக்கு தெய்வம் எல்லாம் எதுவும் கிடையாது, நான் எந்த ஊருக்கும் போக மாட்டேன், எந்த பெருமாளையும் சேவிக்க மாட்டேன், யாரும் எனக்கு நீ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்மாழ்வார் ஒரு 1000 பாட்டு சொல்லிருக்காரு இல்லையா, அதை கிளி மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், பாவின் இன்னிசை பாடி திரிவனே, அப்படியே பாடிக்கொண்டே திரிந்து கொண்டே இருப்பேன். ஆழ்வாருடைய 1000 பாட்டு இருக்கு, வேற என்ன வேணும், திருவாய்மொழி சொல்றதை காட்டும் லோகத்துல ஆனந்தமானது எதுவுமே கிடையாது, அதனால அந்த திருவாய்மொழியை பாடிக்கொண்டு அப்படியே நான் திரிந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அதனால ஆழ்வார் சொன்னதை அப்படியே திருப்பி சொல்லி கொண்டு ஆனந்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர் மதுர கவிகள், அதனாலதான் மதுர கவிகள் அப்படின்னே பெயர் அவருக்கு, அதனால அவர்தான் கிளியாம் ஆழ்வார் வழி. மற்றதெல்லாம் என்ன கேட்டா, இந்த கிளி மாத்திரம் ரொம்ப ஆச்சரியமாக மதுரமாக சொன்னதே திருப்பி சொல்லும், ஆனா மற்ற பட்சிகள்லாம் என்ன பண்ணும் கேட்டானா, பேசாம இருக்கும், அதெல்லாம் அதுகளுடைய சப்தத்தில் ஏதாவது பண்ணுமே தவிர சொன்னதை திருப்பி சொல்றதெல்லாம் அதுக்கு தெரியாது. பின்ன என்னன்னு கேட்டா, ஒரு ராஜா இருக்கான்னு வச்சுப்போம், ஒரு ராஜகுமாரன், அவன் தோட்டத்துல வந்து கிளி எல்லாம் வளர்க்கறான், பெரிய தோட்டம் வச்சான், கிளி வளர்க்கறான், புறா வளர்க்கறான், அப்புறம் குருவிகள்லாம் நிறைய இருந்துருக்கு, எல்லாத்துக்கும் நிறைய தானியங்கள்லாம் போடுறான், எல்லாம் வந்துருக்கு அப்படின்னா, இந்த கிளியை என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா, இவன் வந்து பேச வச்சு பழக்க வச்சு அதை சொல்ல சொல்லி கேட்பான். மற்ற பட்சிகள்லாம் என்ன கேட்டா, இவனோடு கூட ரொம்ப நெருக்கமாக இவன் தோல்ல வந்து உக்காரும், இவன் கையில வந்து உக்காரும், இவன் பக்கத்துல வந்து பயம் இல்லாமல் அதெல்லாம் விளையாடிட்டு இருக்கும். பொதுவா பட்சிகள்லாம் என்ன கேட்டா, மனுஷாலை பார்த்தா பயந்துடும், பயந்து போயிடும், ஆனா இவன் ரொம்ப வேண்டியவனானபடினாலே அதுகளுக்கு நிறைய தானியங்கள்லாம் கொடுத்து இதெல்லாம் இருக்குன்னு இருக்கப்பட்டினாலே அந்த பட்சிகள்லாம் இவன் பேசுறதையும் அந்த கிளி பேசுறதையும் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு ஆனந்தமாக பக்கத்திலேயே வந்து நிச்சங்கையாக எந்த கவலையுமே இல்லாமல் லோகத்தை எல்லாம் மறந்துட்டு, ஏன்னா இங்க இருக்கும்போது என்ன கவலை, ஒரு கவலையும் இல்லை, மற்ற உலகத்தை எல்லாம் மறந்துட்டு இவனோடு கூட ரொம்ப ஆசையோடு கூட இவனையே பார்த்து கொண்டிருக்குமா, அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய பாகவதர்கள் கழியோ அவர்கள் மொத்த பேரும் ஆழ்வாருடைய திருவாய்மொழி, அது அவர்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா அதெல்லாம் கிடையாது, ஆனால் ஆழ்வார் ஆச்சரியமாக உட்கார்ந்து கொண்டு புளி மரத்தடியிலே திருவாய்மொழி சாதிக்கும் போது மதுரை ஆழ்வார் அதை அப்படியே கேட்டு அவர் திருப்பி சொல்ற அளவுலே அவர் இருக்கும்போது இந்த ஆனந்தத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்களாம் இவர்கள். அதனால கிளியோடும் பூவையோடும் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர்கள்லாம் பூவை மாதிரி அவர்கள்லாம் இருக்காளாம். இது சுவாபதேசத்துல ஆழ்வார் பேசும்போது இப்படி கூட சில பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஆக எம்பெருமான் கிட்ட என்ன சொல்றேன்னா, இது என்னுடைய கிளி, இது என்னுடைய பூவை, இதில் போய் உன்னுடைய வீடைகளை எல்லாம் காண்பிக்க வேண்டாம் என்பதாக சொல்லுகிறா போல இங்க இருக்கு அப்படின்னு சுவாபதேசத்தையும் சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் வந்து இந்த தாத்பரிய ரத்னாவளியில இந்த இரண்டு பாசுரங்களுக்கு தாத்பரியமாக சொல்லும் போது, பூர்ணத்வாத் கோபநாரீஜன சுலபதையா லோலநாதம்புராசேகே நிக்ரோதாக்ரேசயத்வாத் அரி சுபகதையா ஸ்ரீ மகி வல்லபத்வாத் நிக்ரோதாக்ரே செய்யத்வாத் அப்படின்னு நம்ம விசேஷமா பார்த்தோம் இல்லையா, ஆலி நீலிலை குரங்கின கண்ணன் அப்படின்னு மாதிரி, நிக்ரோதம் அப்படின்னா ஆலமரம், அதனுடைய அக்ரேனா நுனியில, ஆலமரத்துல படுத்தணும்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஆலமரத்துல ஒரு இலையில போய் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னா அதான ஆச்சரியம். நிக்ரோதாக்ரே செய்யத்வாத் அரி சுபகதையாம், அது மாத்திரம் இல்ல, அடுத்த பாட்டிலே பார்க்கும்போது இங்கேயும் விசேஷமா நாம் பார்த்தோம், தின் சக்கர நிழறு தொல்படையாய் அப்படின்னு ரொம்ப மங்களமான திவ்ய ஆயுதத்தை உடையவனாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு பார்த்தோம். திருவாழியை திவ்ய ஆயுதமாக உடையவனானவன் அப்படிங்கிறத நாம பார்த்தோம் இங்க. அதனால இந்த எம்பெருமான்ட்ட ரெண்டு விஷயத்தை இந்த பராங்குசன் ஆயக்கி அனுபவித்த ரீதியிலே நிக்ரோதாக்ரே செய்யத்வாது அரி சுபகதையா, அதனால என்னன்னு கேட்டானா, ஸ்ரீ மகீவல்லபத்வாது நிர்தோஷோத்துங்க பாவாது நிரவதிக
यशस्सद्वशीकारिदृत्वादे मोक्षस्पर्शेच्छयाच स्वयं अभिसरति इत्याह कृष्णं सठारिहि एम्बेरमान स्वयं अभिसरति नायिकई எம்பெருமான் தானே வந்து அவளை தன் வசப்படுத்திக் கொள்ள நினைக்கிறா போலே பக்தர்கள் இருக்கிற இடத்திலே எம்பெருமான் தேடி வந்து அவர்களை தன் வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய சுபாவமுடையவன். ஆகையால் அவனையே உபாயமாக பற்ற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நம்மாழ்வார் அருள் செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.